Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays South India's number one travel brand. நீங்க ஒரு 72 வயசு ஆயிடுச்சு. ஒரு உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செஞ்சு யமனிடம் இருந்து மீட்டுட்டு வந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணா பத்தி பேசுறாங்கன்னா ஒரு பாட்ஷா. ரவிக்குமாரோட நாட்டாம வந்து பயங்கர இட்டுனா உடனே முத்து. லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கமலுக்கு நம்மளுடைய திரை எதிரி கமலஹாசனுக்கு ஒரு 600 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஒரு 1000 கோடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் நீங்க சொல்ற மாதிரி, அப்புறம் தலைவர் 171 யாரு லோகேஷ் கனகராஜ், அப்புறம் தலைவர் 172 ஹரி செல்வராஜ், ஜெயிலர் 2 மறுபடி நெல்சன். இப்போ இருக்கிறவங்கள ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. முன்னாடி வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி யமங்கிட்டே இருந்து ஒரு உமன் அவரை காப்பாத்தி கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு சம்பவம் சொன்னாங்க. அது என்ன, அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ரஜினி ஃபுல் தண்ணியில வருவாராம். இவர் நேரம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அம்மா உங்க வீட்டில் ஒரு 4 மாசம் தங்கட்டுமான்றாரு. தங்கிங்க தம்பி, என்ன காரணம்னு கேட்குறாங்க. நான் வந்து சரக்கு போடாமல் ஒழுங்கா தூங்கின ஒரே வீடு. அப்போ சொல்றாராம் அந்த டாக்டர் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து, ஒரு செலிபிரிட்டியை இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்க நீங்க. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் வந்துட்டு சினிமா விட்டு அரசியலுக்கு போறான்ட்டாரு ரஜினி. அதனாலே 5-6 படம் டப்பு டப்புன்னு வந்துட்டு படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ. நடுவில் ரொம்ப கேப் விட்டு பண்ணார். இப்போ என்ன இவ்வளோ வேகமாக இருக்காரு ரஜினி? அரசியலுக்கு போயிட்டாரு விஜய். அஜித்துடைய விடாமுயற்சி என்னன்னு தெரியல. அப்டேட்டும் வரல, ஒன்றும் வரல. கூட அப்போ கூட வந்துட்டு ரஜினிக்கு போட்டி விஜய் தானே தவிர்த்து அஜித்தை நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அவரும் ஒரு மாசிரோ. ரஜினி, விஜய், அஜித் இப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும்பொழுது அவரும் இருக்காரு. நீங்கள் ஒரு 72 வயசு ஆயிடுச்சு. ஒரு உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செஞ்சு யமனிடம் இருந்து மீட்டுட்டு வந்தாங்க. ரஜினியே வந்து ஒய்எம்சிஏ நந்தன ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த ரசிகர்கள் நடத்திய அந்த விழாவில் அவர் கலந்துக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் வந்துட்டார். என்னுடைய உயிரை மீட்டு கொடுத்தவர்கள் நீங்கள் தான். நீங்கள் சாப்பிட்ட மண்சோறு, நீங்கள் அந்த மசூதியில் பண்ண அந்த பிரார்த்தனை, சர்ச்சில் பண்ண அந்த வேண்டுதல் எல்லாம் தான் என்னை வந்து காப்பாற்று. நீங்கள் தான் டாக்டர் சார். கோயில் கோயில் அதான் மண்சோறு சாப்பிட்டது கோயில். ஓகே, இங்கே 3 இதுவும் வரணும்னு சொல்லிங்க. மண்சோட்டு சாப்பிட்டது போது அயோத்தி கோயில், இந்த கோயில் எல்லாமே வரணும். நீங்கள் என்ன எங்கே போனாலும் இங்கே வந்து படம் மாற்றி வர்றீங்க. சரி, உண்டு அவர் வந்து அயோத்தி கோயில் உண்டு, அப்புறம் இமயமலை பாபா குகை எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரைட், சொன்னது ரைட். நீங்கள் எல்லா மதத்தினரும் என்னுடைய ரசிகர்கள். அப்படி கொண்டு வந்து நீங்கள் காப்பாற்றி நிறுத்துனீங்க. ஏறக்குற ரஜினியுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. அவர் சினிமாவுக்கெல்லாம் அன்ஃபிட்டு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது, அவ்வளோதாங்க. இதுக்கு அப்புறம் வந்து அவர் சும்மாலாம் வந்து கை கால ஆட்டிலாம் நடிக்க முடியாது அப்படின்னா, அப்புறம் தொடர்ச்சியாக அந்த படங்கள்லாம் வந்து இந்த தர்பார் மாதிரியான படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சது. ஜெயிலரே எப்படியாப்பட்ட படமாக இருக்கும், இவர் ஏன் இன்னும் மேக்கப் போட்டு நடிக்கிறாரு, இன்னும் ஏன் முகத்தில் வந்து மெழுகு பூசின்னு இருக்காரு, இன்னும் ஏன் இளமையாக காட்டிக்கணுன்றாரு, ஏன் இவருடைய 70 வயசுக்காரராக நடிக்க மாட்டாரா அப்படின்னு விமர்சனம் வந்தபோது தான் ஜெயிலரில் ஒரு 72 வயசுக்காரராக நடித்தார். அந்த படம் ஒரு எதிர்பாராமல் இட்டு அடுத்தடுத்த லைனப் லான் சலாம் அது வந்து ஒரு கேமியோ ரோல்னு கூட விட்டுட்டாலும் அது ரஜினி தான். அதில் முழு படமும் அவர் தான் இருந்தார். முக்கால்வாசி படமும் அது கேமியோ ரோல் பண்ணது வந்து விஷ்ணு விஷாலும் விக்ரந்தும் தான். அது ரஜினி படம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன் நீங்கள் சொல்கிற மாதிரி, அப்புறம் தலைவர் 171 யார் லோகேஷ் கனகராஜ், அப்புறம் தலைவர் 172 ஹரி செல்வராஜ், ஜெயிலர் 2 மறுபடி நெல்சன். ஒரு லைனப்பில் பாருங்கள், ஒரு இந்த வயசில் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் வயசில் எல்லாருக்கும் ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஒரு ஃபீல்டில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 60 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு சலிப்பு வந்துடும் உங்களுக்கு. அட போயா போதையா, எப்போ பார்த்தாலும் மிஷினில் போய் திரும்புறதும் மறுபடியும் ஸ்க்ரூவ் போட்டு முழுக்கிறதும் ஸ்பேனரை சுற்றுறதும் அதே இது இது பண்ணுறதும் ஒரு வேலை வந்து ஒரு மிஷின் மேனாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா போதும் விடுங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் செட்டுக்குள்ளே உக்காந்தா ஒரு புதுமுக நடிகராக உள்ளே வந்து ஒரு ஷார்ட் எடுத்துட்டா கரெக்டாக வந்திருக்கு. கேமராமேனு டைரக்டர் கூட கிடையாது, ஏன்னா கேமராமேனுக்கு தான் தெரியும் கரெக்டாக வந்துடுச்சிங்களா, உண்மை போகலாமா அப்படின்னு கேட்குறது, மானிட்டரை போய் பார்க்கறது. இது என்னென்னா அந்த சினிமா மீது உள்ள ஆர்வம், அதை தாண்டிய வெறி, இப்போ இருக்கிறவங்கள ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. நீங்கள் ரஜினியுடைய படங்கள்லாம் பாருங்களேன், அன்றைய காலகட்டங்களில் எந்த குதிரை எந்த டைரக்டரு முன்னணியில் இருக்காங்களோ அவங்க கூட தான் படம் பண்ணுவார். சுரேஷ் கிருஷ்ணா பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு பாட்ஷா. ரவிக்குமாரோடைய நாட்டாம வந்து பயங்கர இட்டுனா உடனே முத்து. இப்படி ஒவ்வொருத்தராக லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கமலுக்கு நம்மளுடைய திரை எதிரி சினிமா எதிரி கமலஹாசனுக்கு ஒரு 600 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா இப்போ இருக்கிறவங்கள ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. நமக்கு ஒரு 1000 கோடி
எட்டு இல்லை எளியவே 1000 கோடின்னு பேசி சொல்லிட்டு இருக்கும்போது தலைவரோன்னு சொல்லிட்டு வந்துடும்ல. சரி ஓகே ஆமாம் அப்படின்னு. இப்போ அதுதான் நீங்கள் வந்து நெல்சன் வந்து பீஸ்ட் எடுத்தார், அந்த படம் வந்து சரியாக போல ஃப்ளாப்பு அப்படின்னு சொன்ன பிறகு சன் பிக்சர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்னங்க தியேட்டர்காரங்களெலாம் ஃபோன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டு சார் எங்களுக்கு லாபம், படம் வந்து விமர்சனம் கலவையாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கையை கடிக்கல, ஒரு லாபமான படம் அப்படின்னா அந்த இயக்குனரை மாற்றலை. ஜெயிலருடைய இன்புட், அது ஜெயிலருடைய படத்தில் ரஜினியோட இன்புட் நிறைய, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ மறுபடியும் ஜெயிலர் 2 மாறும்போது நீங்கள் சொன்னது தான் வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சார். வேட்டையன் படத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஒரு போன வாரம் படப்பிடிப்புக்கு ஹைதராபாத் போகிறாரு. போன உடனே உள்ளே இறங்கி படப்பிடிப்பு ராமஜோரா ஃபிலிம் சிட்டியில் டக்குன்னு என்ன ஆகிடுது, அங்கே ஒரு சின்ன குளறுபடி, இவர்கிட்ட விஷயத்தை சொல்லாமல் இறங்கிட்டார். இங்கேருந்து ஹைதராபாத் போகும்போது இப்போ போனதில்லை, இதுக்கு முன்னாடி போனப்போ இங்கே ஒரு பரபரப்பு, ஹைதராபாத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பரபரப்பு, உள்ளே போய் உட்காந்துட்டோடனே சார் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஆர்டிஸ்ட் யாரோ வரல ஏதோ சொல்லி ஷூட் தள்ளி போகுது சார், கோச்சிக்காதீங்க. ஓகே ரைட், அது என்ன காரணம் கூட முடிச்சா கேட்காம கிளம்பி இங்கே வந்துட்டார். வந்து சென்னை ஏர்போர்ட் திரும்ப வரதுக்குள்ளே அவருக்கு என்ன காரணம் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு செட்டு போடுறதுக்கான வேலை நடந்திருக்கு, அந்த செட்டு போடுவதற்கு ஆர்ட் டைரக்டருக்கு சம்பள பாக்கி, சரி சம்பள பாக்கி கூட அப்புறம் வாங்கிக்கலாம் நம்ம. அந்த செட்டு போடுறதுக்கான மெட்டீரியல் வந்து இறங்கணும் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் வந்து இறங்கலை. அந்த மாதிரி எனக்கு குளறுபடி ப்ரொடக்ஷனில் அது சரி பண்ணிட்டாங்க. இப்போதோ கிளம்பி போயிட்டார், வேட்டையின் ஷூட்டிங் அங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய இது அடுத்தடுத்த லைனப்பு, அது எப்படியும் அந்த படங்களை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் தயாரிக்க போகுது, லைக் அது மாதிரி ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் தான் தயாரிக்க போகுது. இந்த இது என்னென்னா இன்றைய இளம் ஹீரோக்களுக்கு ஒரு சவால் விடுற ஒரு விஷயங்கள். நான் வந்து ரஜினி புகழ் பாடலை, இந்த வயசுலேயும் பாருங்கள் நான் இறங்கி வேலை பார்க்குறேன் நான், இப்போ எனக்கான மார்க்கெட் இருக்குது அப்படின்ட்டு வந்து ரஜினி ஒவ்வொரு படமாக நிரூபிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் காரணம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு உடம்பு சரியில்லாத டைமில் வந்துட்டு யமங்கிட்டேருந்து அவர் வந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்னு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி யமங்கிட்டேருந்து ஒரு உமன் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, அது என்ன சம்பவம் சொல்கிறது? இல்லை பிரமாதமான ஒரு மேட்டர் வந்து ரஜினி வந்து தர்மயுத்தன் ஒரு படம் வந்தது தெரியுங்களா, அந்த அமாவாசையோ பௌர்ணமி டைமில் இருக்குது, எதுவும் ஆகிடும் ஒரு ஆமாம் ஒரு இதுவும் ஆகிடும் அவருக்கு, சங்கிலியில் கட்டி போட்டு இதுவாகி அதை கொஞ்சம் தனிஞ்ச பிறகு ஒரு அண் தங்கச்சி சென்டிமெண்டான ஒரு படம் அந்த படம், அதில் வந்து ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நில ஒரு சாங் வந்து பிரம்ம எவர்கிரீன் சாங். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிறிஸ்துவருடைய வீடு ஒன்று காமிப்பாங்க, ஒரு இயேசு சிலை, ஒரு மாதாவுடைய இது அந்த வீட்டு பேக்ட்ராப்பில் இருக்கும். அது யாருன்னா சென்னையில் உள்ள ஒரு தொழிலதிபர், கிறிஸ்துவ தொழிலதிபருடைய ஒரு வீடு, அதுக்கு ஷூட்டிங்கு போய் கேட்குறாங்க இவங்க வந்து அங்கே படம் பண்ணிக்கலாமா. அந்த வீட்டு அந்த அம்மா வந்து ஒத்துக்கலை, அதெல்லாம் நாங்கள் ஷூட்டிங்லாம் விட மாட்டோம் போங்கன்றாங்க. அவங்களுடைய பசங்கள் வந்து ரஜினியுடைய பெரிய ரசிகர்கள். இப்போ நம்ம எப்படி இந்த காலகட்டங்களில் விஜய் எப்படி கொண்டாடுறாங்க, அது மாதிரி ரஜினி படம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னா என்னன்னா அது வீட்டு ஓனர் அவரும் அவங்க ஹஸ்பண்டை ஒத்துக்கிறாரு, ஓகே நீங்கள் மாடியில் எடுத்துங்க அதோடய காட்சி நாங்கள் கீழே வந்து இருந்துக்கிறோம்னு சொல்லி அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஜினி ஃபுல் தண்ணியில் வரும், ஃபுல் மப்பு ஃபுல் தண்ணியில் வரத்து யூனிட்டில் எல்லாருக்கும் தெரியும், அது தெரியாமல் இருக்குது ஜர்தா பீடான்வாங்க, ஜர்தா பீடாவை போட்டுக்கிட்டு இந்த அம்மா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ ஒரு நாள் வந்து அவர் படியிலேருந்து இறங்கி வராங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும், இல்லைம்மா நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு, சரி வாங்க உட்காந்து நீங்கள் சொல்லுமான்னு, இந்த வீட்டை நாங்கள் கோயில் மாதிரி வச்சுருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்குறவங்க சரக்கை போட்டு ஃபுல்லாக வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன தான் ஷூட்டிங் விட்டு தான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிவிடனா என்னை மன்னிச்சிருக்குமா, எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் என்னால் தாங்க முடியல, நானே வந்து உங்களை பார்க்கும்போதுலாம் எங்கள் அம்மா ஞாபகம் வருது, உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது வருது, உங்கள்கிட்டயே நான் பேசணும்னு நினச்சேன், சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் நான் வந்து இது ஒரு வாரத்துக்கு கேட்கல நான் குடிக்க மாட்டேன், இந்த வீட்டில் ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் நான் சரக்கு போட்டும் வரமாட்டேன், இது உண்மைன்னு இல்லை எப்போவும் குடிக்காதீங்க தம்பி அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் அதை பார்க்குறமா, நான் எங்கள் அம்மா மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே வந்து ரஜினிக்கு அம்மா பாசம் அதிகம், அவருடைய மகளையே அப்படி தான் ஐஸ்வர்யா வந்து எங்கள் அம்மா தான் வந்து பிறந்திருக்காங்கலாம் ஒரு பேட்டிலாம் சொல்லியிருக்கார். இந்த ஷூட்டிங் நடந்துருக்கு, அப்புறம் வந்து ஒரு பிரேக் விட்டு அப்புறம் இந்த வீட்டோட போர்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, முடிஞ்சவுடனே ஒரு சென்னையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையிலேருந்து ஒரு பிரபலமான டாக்டர் இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, யார் இந்த வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் ரஜினியை சேர்த்து வச்சுருக்காங்க, ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு, என்ன ஆயிடுச்சுன்னு உங்கள் பேரை சொல்கிறாரு, உங்களை பார்க்கணுன்றாரு, வர முடியுங்களான்னு. அந்த நேரம் அவர் கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருக்கு, திருமணத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து கடுமையான மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தில் இது பண்ணியிருக்காங்க, இவங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க போயிட்டு பார்த்து தம்பி இதெல்லாம் இது பண்ணாதீங்கன்னா
அவங்க அம்மா பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க பார்க்குற மாதிரி இருந்தவொடனே ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவர் அந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் தியானம் இந்த மாதிரி எனக்கு வெறும் மெடிசன் மட்டும் போதாது, படங்களை நிறைய குறைச்சிக்கங்க, நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி, ஒரு நாளைக்கு நாலு கால்ஷீட்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர், கண்ணு முழிக்கூடாது, தூங்கணும் நல்லா, இதை தாண்டி உங்கள் பர்சனலாக நீங்கள் சில ஒழுக்க முறைகள்லாம் ஏற்படுத்திக்கினா தான் இது க்யூர் ஆகும்னு சொல்லப்போ இவர் நேராக அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அம்மா உங்கள் வீட்டில் ஒரு நாலு மாதம் தங்கட்டமான்றார். தங்கிங்க தம்பி, என்ன காரணம்னு கேட்குறேன். நான் வந்து சரக்கு போடாமல் ஒழுங்காக தூங்கின ஒரே வீடு இந்த வீடு தான், ஷூட்டிங் ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு ஒரு இதில் படுத்து தூங்குறது உங்கள் வீடு தான், நான் வரும் தாராளமாக தங்கிங்கன்னு. ஒரு நாலு மாதத்தில் மறுபடியும் டாக்டர்கிட்ட செக்அப் போகிறாங்க, பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்போ சொல்கிறாராம் அந்த டாக்டர் வந்து இந்த அம்மாக்கிட்ட வந்து, ஒரு செலிப்ரிட்டியை இந்த அளவுக்கு மாற்றிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகிடுது. அந்த ஃபேமிலி அந்த அம்மா வந்து அப்படியே அமெரிக்கா கிளம்பி போயிடுறாங்க ஃபேமிலியோட. இப்போ ரஜினி இதுவாகிடுது. ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து திரும்ப வரும்பொழுது ரஜினி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு இதுவாகி நேராக போய் அவங்க காலில் விழுறாரு. அந்த அம்மா பேர் எனக்கு சரியாக யாராவது தெரிஞ்சால் இது பண்ணலாம். வந்து இது நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த ஒரு டாக்டர் சொன்னது ஒரு செலிப்ரிட்டிக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னதுனால அவங்க எதிர்காலத்தில் ஒரு சமூக சேவைக்காக மாறியிருக்காங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நம்ம சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மீட்டு வந்ததை தாண்டி ஒரு அன்பு வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்கு பாருங்கள், மாற்றிருக்குது. இதுதான் ரஜினி வந்து அவங்கள இன்றைக்கு வரைக்கும் நான் மறக்கலை, என் மனசில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சிறப்பு சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். அதே மாதிரி இந்த வேட்டையன் படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய சிக்கல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. லைக்காவுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. லைக்கா நிறுவனம் இப்போ லால் சலாமல் வந்துட்டு வெற்றின்னு சொன்னால் கூட அது வந்துட்டு ஒரு ரஜினியுடைய வெற்றியாக பார்க்கப்படலை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி சென்டிமெண்ட்டாக அந்த ரஜினிக்கு பாம்பு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு எல்லா படத்துலையும் ஒரு பாம்பு வரும், அந்த பாம்பு வர படம் பெரும்பாலும் வெற்றியாகிடுன்ற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு இந்த படத்துலையும் சரி லால் சலாமெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த வேட்டையன் ஜெயிலரில் கூட இல்லைன்னு. ஆமாம், ஜெயிலரில் எல்லாம் எதுவும் இல்லை. சரி அந்த சென்டிமெண்ட்டை திருப்பி கொண்டுட்டு வருவோம், பாம்பு உள்ளே விடுவோன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உண்மை, ஏன்னா அண்ணாத்த தர்பார்லேயே அது இல்லைன்னு ரஜினியை வருத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அது வந்து ஒரு நீங்கள் மூட நம்பிக்கையாக வச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். சினிமாவில் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஒரு இஸ்லாமிய ப்ரொடியூசர், அவர் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து படம் பண்ணுறவங்களுடைய ஜாதகத்தை அவர் பார்ப்பார். நான் சொல்ல 90 காலகட்டங்களில் அவர் பேரை சொல்ல விரும்பலை. அது அவருக்கு ஒரு சென்டிமெண்ட். இது அவர் ஒரு ஜோசியரை வச்சு இந்த இந்த பையனை வச்சு படம் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்ப்பார் அவர். இது சொல்லலாம். அது மாதிரி வந்து ஒரு பாம்பு சென்டிமெண்ட் ரஜினிக்கு எப்பவுமே உண்டு. அதை வந்து அண்ணாத்த தர்பார்லாம் தோல்விக்கு அதெல்லாம் ஒரு காரணம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாராம். ஆனால் ஏன் வச்சிருக்கக்கூடாது, வச்சிருக்கலாமே அப்படின்னு. இங்கே வேட்டையில் ஒரு முக்கியமான காட்சி, அது மாதிரியான ஒரு காட்சியை ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பாம்பு சென்டிமெண்ட், பாம்பு வருது இல்லை. ஆமாம், எனக்கு பாம்பு சென்டிமெண்ட்னு எவர்கிரீன், நீங்கள் தம்பிக்கு எந்த ஊர் தான் அது முதல் ஸ்டார்ட்டாக இருக்கலாம். வந்து அந்த உள்ள ஒரு கதை புக்கை படிச்சுட்டு இருப்பார், பாம்பு மெல்ல ஊர்ந்து வருகிறது அப்படி இப்படின்னு சொல்லி. அது ஒரு அந்த படம் தான் ரஜினிக்கு காமெடி பிரமாதமாக பண்ணவர்னு தெரிய சொல்ல வச்ச படம் அதுதான். இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை படம் வந்து எவர்கிரீன் அது வந்து அது ஒரு நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்டதில் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய பேட்டியில் இருக்கிறது வந்து இந்த பாம்பு காட்சி. அதான் குஷ்பு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இருப்பாங்க, இவர் பால்காரராக உள்ளே போயிடுவார், பாம்பு உள்ளே போயிடும். அந்த பாம்பு பிடிக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல ஏறி இவருடைய தலையில் அப்படி நிற்கும். வந்து அது சொல்லுவாங்க வந்து ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கை ஒன்று உண்டு, ஒரு ஒருத்தர் மேலே ஊறி ஊர்ந்து போய் ஒரு ஒரு பாம்பு தலைக்கு மேலே படம் எடுத்தால் அவங்களுக்கு ராஜயோகம்னுவாங்க. அந்த காட்சி அதுக்காக தான் வச்சுது வந்து அவங்களுக்கு வந்து ராஜயோகம் இயல்பாகவே அப்படி வந்து நின்றுதுன்னா அவங்கள வந்து அசைக்கவே முடியாத ஆளாக மாறிடுவாங்க. அப்போ அந்த பாம்பு சீன் எடுக்கும் பொழுது அந்த ரியாக்ஷன்லாம் கம்பேர் தெரியல, ரஜினி முகத்தை ஒரு மாதிரிலாம் பண்ணிக்கின்னு. அது ரியலாக என்ன நடந்ததுதான், இந்த பாம்பு வழவழன்னு ஏறுது இல்லைங்களா, இந்த வழவழப்பு ஒரு பயம், யாராக இருந்தாலும் சில பாம்பு கண்டா படையை நடக்கணுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் சேர்ந்து அந்த ஷார்ட் எடுக்கும் பொழுது நிஜமாகவே அந்த ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பித்து சிங்கிள் டேக்கில் ஓகே ஆகிடுச்சான். பாம்பும் கரெக்டாக போய் ஊர்ந்து போய் அப்புறம் அந்த தலைக்கு வரத்து தனி ஷாட்டாக எடுத்திருக்காங்க. ஊர்ந்து போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பயமும் அந்த வழவழப்பு கூச்சமும் சேர்ந்து ரஜினி பண்ண அந்த ரியாக்ஷன் பர்ஃபெக்டாக அமைஞ்சு போய் அதுக்கப்புறம் ஷார்ட்லாம் எடுத்து முடிச்சு ரஜினிக்கிட்ட சுரேஷ் சொன்னாராம், சார் இந்த பாம்புக்கு வாய் தைக்கலை அப்படின்னு. அடா பாவி அப்படின்னு, இல்லை பல்லு இல்லை சார்னு, இருந்தாலும் புஷுன்னு ஒரு சத்தம் போட்டு டப்புன்னு தட்டியிருந்தாலும் பயம் தானே உங்களுக்கு அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க, கொண்டப்பள்ளி ராஜா வெங்கடேஷ் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் இதேமாதிரி ஒரு காட்சி இருந்தது. வெங்கடேஷ் என்ன சொன்னாரா, எனக்கு பாம்புனா அலர்ஜி, நீங்கள் கொண்டு வாங்க பின்பக்கமாக ஒரு கட்டை மாதிரி வச்சு, இவர் முதுகு பக்கமாக ஒரு கட்டை மாதிரி, இந்த கட்டையில் ஏறுற மாதிரி ட்ரிக் ஷாட்னுவாங்க, நீங்கள் ட்ரிக் ஷாட்டாக எடுத்துக்கங்க நீங்கள். அது அந்த சீன் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு ட்ரிக் ஷாட்டாக தெரியும் அது, எனக்கு வேணாம் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி கோகர்ணன் மலைய இதில் கன்னடத்தில் யார் உபேந்திரா பண்ணியிருப்பார், எனக்கு பாம்பு சீன்னா கிட்டே வராதிங்க, எனக்கு பாம்புனாலே அலர்ஜி, எனக்கு வந்து அது மாதிரிலாம் ஏறதுவே சீனியை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உபேந்திராவே மாற்றிருக்காரு. என்னென்னா இவர் பால்காரராக உள்ளவா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போகிறாரு,
அங்கே பாம்பு பூந்துச்சு காட்டுறது அதுதான், தெலுங்குலேயும் அதுதான். இவர் என்ன மாத்திருக்காரு, பட்டாம்பூச்சினா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பால்காரருக்கு ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து துரத்துக்கிட்டே போவார். வந்து போனவுடனே அந்த பட்டாம்பூச்சி அப்படியே பறந்துக்கிட்டே போகும், இவர் அப்படியே ஏறி ஓட்டு வீட்டோட தளத்தில் போய் நின்றுடுவார். பிடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீட்டிலேருந்து சரிஞ்சு உள்ளே விழுந்துருவார். விழுந்தால் ஒரு பொண்ணு வந்து கதாநாயகி குளிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த பட்டாம்பூச்சி அவளுடைய தொடையில் இருக்கும், இவர் போய் பிடிப்பார். என்னென்னலாம் கம்பி கட்டுறானு பாருங்கிற கதையை இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பாம்பு சென்டிமெண்ட் இந்த படத்தில் ஹிட்டான உடனே அடுத்தடுத்த படங்களில் அதுதான் ரீமேக்கில் அது கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அது வேறு வருமா வாரிச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரஜினியுடைய அடுத்தடுத்த படங்கள்லேயும் இருந்தது, அந்த சென்டிமெண்ட் இருந்தது. இப்போ சமீப காலங்களில் அந்த இல்லைன்னு இந்த வேட்டையனில் அது ஏன் ஒரு 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 ஏறக்குறைய பாம்பு ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் இருக்கலாம், மேபி வந்து வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார், ஆனால் இது ஞானவேல் ஒத்துப்பாரா சார், அவர் அவர் வந்துட்டு கொள்கை ரீதியாக பயங்கரமான கொஞ்சம் எப்படி இந்த நம்பிக்கை, நீங்கள் என்ன தான் கொள்கை ரீதியான ரஜினி படம்னு வந்துட்டான் வச்சு, அது அந்த கண்டிஷனோடு தான் அவர் ஒத்துக்கிட்டாராங்க. நீங்கள் ஜெய் பீம்னு ஒரு அற்புதமான படம் எடுத்தீங்க ரைட்டு, அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு சமூக அரசியலோ ஒரு ஜாதி அரசியலோ இதில் பேசக்கூடாது. ஏன் ரசிக 120 ரூபா 140 ரூபா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்க வரானா, வெளியே போகும்போது ரஜினி படம் திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதனால் உங்கள் கொள்கையெல்லாம் எடுத்து வச்சுங்க, அது ஊர்க்க மாதிரி தொட்டுங்க. ரஜினி முழுக்க இது வந்து ஒரு ரஜினி படமாக இருக்கணும்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா தாசே ஞானவேல் ராஜா வந்து நீங்கள் 1000 ஜெய் பீம் மாதிரியான படங்கள் பண்ணாலும் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு படம் பண்ணும்பொழுது உங்களுக்கான பேர், உங்களுக்கான சம்பளம், உங்களுக்கான புகழ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எல்லா இயக்குநருக்கும் உள்ள ஒரு ஆசை தானே. உண்மைதான் சார். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ மாரி செல்வராஜ் கூட லைன் அப்பில் இருக்கார். இப்போ ரஜினி வந்துட்டு ரஞ்சித்தோட ரெண்டு படம் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினியை வந்து நம்ம ரொம்ப கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நடிகரை தாண்டி நல்ல ஒரு வியாபாரி. அவர் ஏன் அந்த ரெண்டு படம் தான் பண்ணுறாரு அப்படின்னா, அரசியல் ரீதியான சில வேலைகள் அவருக்கு இருந்தது, இந்த வாக்கை வந்துட்டு சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை வச்சு நம்ம மாதிரியான ஒரு படம் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து பாமரர்கள்கிட்ட இன்னும் நெருங்கலான்றது ஒரு பாயிண்ட்டு. இனிமேல் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார். எதுக்கு மாரி செல்வராஜ் வச்சு அவர் படம் பண்ணுறாருங்கிற ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக வந்து நீங்கள் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, பா ரஞ்சித்துடன் ரஜினி ஏன் ரெண்டு படங்களை பண்ணோம், ஒரு படம் காலா கருப்பு கருப்புன்ற விமர்சனத்தை ரஜினி நிறைய சந்திச்சிருக்கார். நாம் தென்னிந்தியாவில் எல்லாரும் கருப்பு தான், ஏறக்குறைய 80%. பாலிவுட்டில் இவர் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு மலையூர் மம்மட்டியானுடைய ரீமேக் ரஜினி போய் நடிக்கிறாரு, நடித்து முடிச்சுட்டு அதனுடைய வெற்றி விழாவில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டப்போ பேசுகிறாரு, ரஜினி ப்ரிப்பேர் பண்ணின்னு போனது வேற, அங்கே பேசணும் போல்டாக அடிக்கிறாரு, பாலிவுட் ரொம்ப மோசம், என்னை வந்து உள்ள நுழைஞ்சதுலேருந்து மதராசின்னாங்க, என்னை வந்து என் கருப்பை வந்து கேலி பண்ணாங்க, இங்கே இருக்கிற ஸ்டண்ட்டு டைரக்டர்ஸ்லாம் வந்து என் ஸ்டைலை பண்ண விடல அப்படின்னு ஓப்பனாக அடித்த உடனே ஒட்டுமொத்த பாலிவுட்டும் ஒன்றா சேர்ந்து ரஜினி இனிமேல் உள்ள விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்லதுக்கு தான் அது வந்து, அப்படி இல்லைனா இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரஜினி கிடச்சிருக்க மாட்டார். இப்போ காலா படத்தையும் அப்படி தான் வந்து, நீங்கள் கருப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வாக்குகளை நம்ம பெறுறதுக்காக கபாலியும் காலாவும் பண்ணது அதுக்காக தான். இப்போ மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு நீங்கள் அரசியலுக்குள்ளே கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. மாரி செல்வராஜும் ஒரு சமூக அரசியல் இல்லை சமூக அக்கறை இல்லை சமூகவியல் இவ்வளவு விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனைகளை படமாக தான் பேசுவார். நிச்சயமாக எத்தனை படம் பண்ணாலும் அதை தான் பேசுவார், அதுதான் பேசுவார். இதுக்கு எப்படி ரஜினி உடன்பட போகிறார், இது எப்படி ஆகும், இது வந்து செட் ஆகுமா, லைன் அப்பில் வருமா, ஏன்னா இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் தான் இருக்குன்னு நமக்கு ஒரு தகவல் வந்து. நான் மாரி செல்வராஜ் துருவிக்ரம் வச்சு ஒரு கபடி படம் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துருச்சு. தூத்துக்குடியில் அதனுடைய ஷூட்டிங் இப்போ விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த வாரத்தில். அதில் இருக்கார், ஏன்னா இன்னும் இருக்குது அதுக்கான காலம் இருக்குது, ஏன்னா 171 இருக்குது, அது வரத்துக்கு 1 வருஷம் ஆகும் ரைட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஜினி அதை ஒத்துக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்குள்ளே மறுபடியும் அந்த அந்த வட்டத்துக்குள்ளே என்னை சிக்காதீங்கப்பா, நீங்கள் பேசுங்க, ஆனால் பொதுவான ஒரு விஷயமா என்னை வச்சு பேசிங்கன்ற ஒரு விஷயம். ரஜினிக்கான விஷயம் இல்லை, இவ்வளோ காலம் வந்து கையாட்டி ஸ்டைல் பண்ணி கமர்ஷியல்லாம் பண்ணியாச்சு, இப்போது ரிட்டையர்ட் ஆக போகிற நேரம் ஓகே, இதில் வந்து ஒரு இந்த மாதிரியான இயக்குநர்கள் கூட ஒரு புது அட்டெம்ப்டாக ஒன்று பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் மாரி செல்வராஜை செலக்ட் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது எனக்கு. நிச்சயமா சார். சார் அதே மாதிரி வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி, அதே மாதிரி ஹிந்தி படம் ஒன்று பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு முயற்சியெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக சார்? இல்லை அது முன்ன இதில் கார்த்திக் சுப்ராஜிக்கு வந்து மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் வந்து எல்லாரும் வந்து ரஜினியை தலைவர் தான் கூப்பிடுவாங்க, அது ரொம்ப தீவிரமாக வந்து தலைவர் தலைவர் தலைவர்னு சொல்கிறது தான். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை படத்துக்கு முன்னாடி ரஜினியோடைய அந்த விமர்சனம் வேறு, பேட்டைக்கு பிறகு ரஜினி ஒரு அசல் அக்மார்க் ரஜினி படமாக இருக்கும். பேட்டை அது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பக்கா ரஜினி படம், பக்கா ரஜினி படம். நீங்கள் எந்த ஃப்ரேமில் பார்த்தாலும் அவ்வளோ ரஜினி ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோ கமர்ஷியலாக இருக்கும். அது ஒரு ரஜினி ரசிகனால் மட்டும்தான் அப்படி எடுக்க முடியும். அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட ஒரு லைன்லாம் கேட்டுருக்கலாம் கூட ஓகே பண்ணி வச்சுருக்காரு. மேபி இத்தனை படங்கள் பண்ணுறதுக்கே அவருக்கு எப்படியும் ஒரு 4 வருஷம் ஆகிடும், 4 வருஷத்துக்குள்ளே என்னன்ட்டு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அடுத்து வேறு யாரும் விஜய்க்கு வச்சு படம் பண்ணலாம், தளபதி 69 இல்லைன்னா அஜித்துக்கே ஒரு படம் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி அது ஹிந்தி படம் பண்ணுறாரான்னு தெரியல, ஹிந்தி படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வந்து. ரொம்ப நன்றி சார், நேரத்தை.
Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.